நாடு முழுவதும் கோவிட் பாதிப்பை எதிர்கொள்ள நிதியுதவி அளிக்க வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி வேண்டுகோள் விடுத்துள்ள நிலையில் இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியமான பிசிசிஐ பிரதமரின் அவசரகால நிவாரண நிதிக்கு 51 கோடி ரூபாய் வழங்குவதாக அறிவித்துள்ளது. மும்பையில் இந்த அறிவிப்பை பிசிசிஐ தலைவர் சவ்ரவ் கங்குலி, செயலாளர் ஜெய் ஷா மற்றும் நிர்வாகிகள் நேற்று வெளியிட்டனர். நாட்டில் பேரிடர் மேலாண்மை திறனை வலுப்படுத்தவும் கோவிட் தடுப்பு ஆராய்ச்சியை ஊக்குவிக்கும் வகையிலும் இந்த நிதியுதவியை பிசிசிஐ அளிப்பதாக அவர்கள் தெரிவித்தனர். பொது சுகாதாரம் முக்கியமானது என்பதாலும் தற்போது எழுந்துள்ள அசாதாரண சூழலை முடிவுக்கு கொண்டுவர உதவும் வகையிலும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக பிசிசிஐ வெளியிட்ட அறிக்கை தெரிவிக்கிறது. பிசிசிஐயுடன் இணைந்து மாநில கிரிக்கெட் சங்கங்களும் இணைந்து மத்திய மாநில அரசுகள் எடுத்து வரும் நடவடிக்கைகளுக்கு முழு ஆதரவு அளிக்க முடிவு செய்திருப்பதாகவும் அந்த அறிக்கை தெரிவிக்கிறது. இதற்கிடையே பிரபல கிரிக்கெட் வீரர் சுரேஷ் ரெய்னா பிரதமரின் நிவாரண நிதிக்கு 31 லட்சம் ரூபாயும் உத்தரப்பிரதேச மாநில முதலமைச்சரின் பேரிடர் நிவாரண நிதிக்கு 21 லட்சம் ரூபாயும் வழங்க முடிவு செய்துள்ளார். கொரோனா வைரஸ் பரவுவதை தடுக்கும் வகையில் மத்திய அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகளுக்கு இந்திய கிரிக்கெட் அணியின் பயிற்சியாளரும் மூத்த கிரிக்கெட் வீரருமான ரவி சாஸ்திரி பாராட்டு தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள டுவிட்டர் பதிவில் மத்திய அரசின் உறுதியான நடவடிக்கை தற்போது மிகவும் அவசியம் என்று கூறியுள்ளார். இந்த நடவடிக்கையின் மூலம் தற்போதுள்ள நிலைமையை விட இந்தியா மேலும் வலுவான நிலையை எட்டும் என்று அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார்.